हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल टैक्स रिलेटेड ऑल இன்னைக்கு நம்ம வந்து டிடிஎஸ் ஆன்லைன்ல நம்மளே அப்லோட் பண்றதுக்கான பர்பஸ்க்காக டான் நம்பர் நம்மளோட டான் நம்பரை எப்படி ஆன்லைன்ல அதாவது இன்கம் டேக்ஸ் சைட்ல ரெஜிஸ்டர் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம வந்து கூகுள் போயிட்டு இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் லாகின் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி கொடுக்கலாம் இன்கம் டேக்ஸ் லாகின் அந்த மாதிரி டைப் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இ ஃபைலிங் ஹோம் பேஜ்னு ஒரு பேஜ் வருது ஸோ இந்த ஹோம் பேஜில் போயிட்டு கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் நமக்கு ஸோ அதையெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் நமக்கு வந்து மூணு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க பாருங்கள் நியூ டு இ ஃபைலிங் ரெஜிஸ்டர்ட் யூசர் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அதாவது நமக்கு பாஸ்வேர்டு அதாவது மறந்துச்சுன்னா இதில் போயிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து ரெஜிஸ்டர்ட் யூசரில் இருப்போம் எப்போவுமே ரெஜிஸ்டர்ட் யூசர்ன்ற மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா கோடு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் நமக்கு கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம எப்போவுமே யூசர் ஐடியில் வந்து நம்மளோட பேன் நம்பர் கொடுப்போம் நம்மளோட பேன் நம்பர் யூசர் ஐடியில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் அதை நம்ம கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் கேப்சா கோடு கொடுத்து லாகின் பண்ணுவோம் பட் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டுக்குள்ள லாகின் பண்ணும்போது நம்மளோட பேன் நம்பர் வச்சு லாகின் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் காமிக்காது ஸோ பாருங்க நான் காமிக்கிறேன் அந்த ஆப்ஷன் வராது நமக்கு ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பேன் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை ஸோ பேன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாங்க ஸோ பாஸ்வேர்டும் நம்ம கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து கேப்சா கார்டு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கேப்சா கோட் கொடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம வந்து கேப்சா கோடும் என்டர் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ லாகின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து டிடிஎஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கணும் பட் நம்ம இப்போ வந்து பேன் நம்பர் பேஸில் லாகின் பண்ணதுனால நமக்கு அந்த டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் வரல ஸோ நம்ம வந்து பேன் நம்பர் பேஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ நம்ம இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து லாகின் பண்ணணும் அதாவது நியூவாக நம்ம லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்ற ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல வரும் பாருங்கள் இந்த மாதிரி செலக்ட் யுவர் டைப்புன்றது கேட்டிருக்காங்க அதில் இண்டிவிஜுவல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அதர் தேன் இண்டிவிஜுவல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறதுனால டேக்ஸ் ரிடக்ஷன் அண்ட் கலெக்டர் டேக்ஸ் டிடக்டர் அண்ட் கலெக்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம் ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது நம்மளோட டேன் நம்பர் கேட்கும் பாருங்கள் நம்ம இங்கே வந்து டேன் நம்பர் அதில் என்டர் பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் ஸோ நம்மளோட டேன் நம்பர் என்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கண்டினியூ கொடுக்கலாம் ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி கேட்டிருக்கும் பாருங்க ரெஜிஸ்டர் வித் ட்ரேசஸ் லாகின் டு ட்ரேசஸ் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் சைட்டுக்குள்ளே நம்ம வந்து டேன் நம்பர் என்டர் பண்ணணும்னா ட்ரேசஸில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரேசஸ் லாகின் பண்ணலாம் இந்த பேஜை நம்ம வந்து கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா ட்ரேசஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும் எல்லாருக்கும் ட்ரேசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிலாம் தெரியும்னு நினைக்கிறேன் யாருக்காவது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அந்த வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் லாகின் வந்து டிடெக்டரோட ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம வந்து லாகின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்கள் பேஜு அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதில் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இப்போ வந்து ஸோ இப்போ நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டில் நம்மளோட டேன் நம்பர் அப்லோட் பண்ணுறதுக்காக இந்த குயிக் லிங்க்னு கொடுத்துருக்கு இல்லையா அதில் வந்து ரெஜிஸ்டர் அட் இ ஃபைலிங் சைட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் அட் இ ஃபைலிங் சைட் அதில் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து டேன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதே மாதிரியே பேன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் பேன் ஆஃப் த ஆதரைஸ்டு பர்சன் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ப்ராப்பராக இருக்கும் ஸோ ப்ராப்பராக இருக்கும் நம்ம ஓகே நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம்
ஸோ ரீடைரக்ட் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போகும். இதை வந்து மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து யூசர் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க, யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடி வந்து நம்மளோட டேன் நம்பர், அதுவாகவே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு என்னன்றதை நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இந்த பாஸ்வேர்டில் நமக்கு வந்து ஸ்பெஷியல் கேரக்டர்ஸில் வந்து ஹேஷ்லாம் ஒர்க் ஆகாது, அட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சீக்ரெட் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும், மற்றதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பாஸ்வேர்டு அடித்து கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சீக்ரெட் க்வெஸ்சன் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அது யாரோடதுன்றது பிலாங்ஸும் கொடுக்கணும். ஸோ நான் வந்து செல்ஃப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் நம்ம வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், அது ஃபுல் இன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டோம். இமெயில் ஐடியும் நம்மளோடது யாரோடதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அட்ரஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அண்ட் லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, எந்த லொக்கேஷன்றதோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது கேட்கு, நம்ம வந்து அந்த மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டுலேயும் நமக்கு வந்து ஓடிபி வரும், அது கொடுக்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேன்ட்டு நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதில் பாருங்கள், இமெயில் ஓடிபி அண்டு மொபைல் ஓடிபின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மெயில் ஐடியில் ஒரு ஓடிபி வரும், அதே மாதிரியே நமக்கு வந்து மொபைல் நம்பர்லேயும் ஒரு ஓடிபி வரும். ஸோ ரெண்டு ஓடிபியுமே நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓடிபி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். மெயில் ஐடியில் வந்து ஓடிபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரியே மொபைல் நம்பரில் வர ஓடிபியும் நம்ம எழுதி கொடுத்துடலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஓடிபியும் கொடுத்ததுக்கப்புறமா வேலிடேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் வந்துச்சு பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்பருக்கு தேவைப்படலான்றதுக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், ரொம்ப கம்பல்சன்றது கிடையாது. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு மெயில் ஐடி. ஸோ இப்போ நமக்கு வந்து டேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேசஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நம்மளோட டேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து டேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அண்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பட் நம்ம வந்து இப்போவுமே அந்த டேன் நம்பர் வச்சு நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம வந்து பேன் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து நம்ம லாகின் பேன் லாகின்லேருந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு டேன் நம்பர் மூலமாக நமக்கு லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ரூவல் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்கலாம். இது வந்து நம்ம புது பாஸ்வேர்டு கிடையாது, பழைய பாஸ்வேர்டு தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கேப்சா கோடும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டேஷ்போர்டு அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒர்க் லிஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஒர்க் லிஸ்ட்டில் போயிட்டு யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபார் யுவர் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு கிளிக் பண்ணலாம்.
பாருங்க ஃபார் யுவர் ஆக்டிவிட்டீஸில் கிளிக் பண்ணும்போது கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்ரூவல்க்குலாம். ஸோ நம்ம வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, டேன் பேஸ்டு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தது இங்கே வந்து நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த டேன் நம்பரில் கிளிக் பண்ணும்போது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரது நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஓகேவா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவ் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று எழுதணும். நான் ஜஸ்ட் அப்ரூவ் அப்படின்ட்டு எழுதிட்டு அப்ரூவ் ஆப்ஷன் இருக்கும். இதிலே நமக்கு வந்து அப்ரூவ் ரிஜெக்ட் பேக் அந்த மூணு ஆப்ஷன்ஸ் அப்ரூவ் ரிஜெக்ட் பேக் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து அப்ரூவ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அப்ரூவ் கிளிக் பண்ணும்போது ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ இதை நம்ம இப்போ லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் லாகின் பண்ணலாம் நம்ம இப்போது. அகெயின் லாகின் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட டேன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். டேன் நம்பர் க்ரியேட் பண்ணுற டைமில் டேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டே கொடுத்துடலாம். அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் லாகின் பண்ணிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறமா நமக்கு டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. இந்த டிடிஎஸில் வந்து அப்லோட் டிடிஎஸ் வியூ ஃபைல் டிடிஎஸ் அப்லோட் டிடிஎஸ் வியூ ஃபைல்டு டிடிஎஸ் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஃபைலில் வந்து டிடிஎஸ் அப்லோட் பண்ண வேண்டிய வே. நம்ம வந்து நார்மலாக என்எஸ்டிஎல் சென்டருக்கு போயிட்டு அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து போய் சென்டரில் போயிட்டு அப்லோட் பண்ணணும். அது ஒரு இடத்துலேருந்து சென்டர் ரொம்ப தூரமாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸில் இல்லை வீட்டில் இருந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்தே இந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் என்எஸ்டிஎல் சென்டருக்கு போகணும். டிடிஎஸ்ன்ற ஆப்ஷன் இதில் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து டிடிஎஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிடிஎஸ் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.